அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பஞ்ச கோஷங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் முன்னமே 4 பதிவுகளை பார்த்துட்டோம், இப்போது 5வது பதிவை பார்க்க போகிறோம். சரி, இந்த பஞ்ச கோஷங்களில் நம்ம முன்னமே பார்த்த பதிவுகள் வந்து அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இறுதியாக இப்போ பார்க்க போகிறது ஆனந்தமய கோஷம். சரி, இந்த 4 கோஷங்களையும் கொஞ்சம் விளங்கிக்கலாம். அன்னமய கோஷம் என்பது விலங்கை போலவே வாழ்வது, மனிதனாக பிறந்து அதுக்கு கொஞ்சம் மாறுபட்டு மனோமய கோஷத்தில் புலன்களுடைய நுகர்ச்சிக்காக மட்டுமே வாழ்கிறது. அதுக்கு அடுத்த நிலையில் பிராணமய கோஷத்தில் பிராணனை வந்து ஓர்நிலை படுத்தி அதை வந்து சக்தி ஓட்டமாக மாற்றும்போது அதிலிருந்து பெறக்கூடிய பலனால் உடலும் மனமும் ஒரு நிலைக்கு வர்றது. அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், முழுமையான பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவால் நம்ம வந்து எல்லாவற்றையும் பகுத்து பார்த்து அதை தொகுத்து பார்த்து வாழுகின்ற ஒரு மேன்மையான நிலை. அதுக்கு அடுத்தாற் போல இருக்கிற கடைசியாக இருக்கின்றது ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம்னா என்ன? அப்போ நாம் வந்து இதுவரைலாம் வாழ்க்கையில் ஆனந்தமே நம்ம அனுபவிக்கலையா? அப்படிலாம் கிடையாது. ஆனந்தமய கோஷத்திற்கும் நாம் தினந்தினம் அனுபவிக்கின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படின்னு பல பேரில் நம்ம அழைக்கின்ற அந்த உணர்வுகளுக்கும் வித்தியாசங்குது. இப்போது பொதுவாக நாம் வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்திங்க வச்சுங்க, சந்தோஷம் அப்படின்னா அது ஒரு நாளோ, ஒரு மணி நேரமோ, ஒரு நிமிடமோ, இல்லை ஒரு வருடமோ, ஒரு தற்காலிகமான ஒரு உணர்வாக தான் இருக்கும். அந்த உணர்வினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதியாக நாம் ஏதோ ஒரு விலை கொடுக்குற போல் இருக்கும் அந்த உணர்வுக்கு. அது நாம் அனுபவித்த சந்தோஷம் ஆனந்தம்னு சொல்கிறத விட அதிகமான ஒரு துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக கூட பெரும்பகுதியான சமயத்தில் நாம் அனுபவிச்சிருப்போம். இந்த சாதாரணமான இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தம்னு சொல்கிறது இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நல்ல உணர்வாக நமக்கு கிடைச்சாலும் காலப்போக்கில் பின்னாடி பார்க்கும்போது எக்கச்சக்கமான துன்பங்கள் தான் அதால் விளைஞ்சிருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்குற சாதாரணமான ஒரு இன்ப நிலை அது. ஆனால் ஆனந்தமய கோஷத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் அதையும் கடந்து எப்பொழுதுமே நம்முள் ஒரு உணர்வு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அது எந்த ஒரு ஜீவனுக்கும் எல்லாமல்ல, அந்த பிரபஞ்சத்தை கடந்த அந்த பேரறிவிற்கும் பின்னப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை தான் ஆனந்தமய கோஷம். அப்போது புலன்களுக்கு அப்பாற்பட்டு, மனங்களுக்கு அப்பாற்பட்டு, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு, உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஒரு உன்னதமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முள் வெளிப்படும் அந்த பேருணர்வனுடைய பேர் தான் ஆனந்தம். அந்த தன்மையிலேயே வாழ்றதான் ஆனந்தமய கோஷம். அப்படி உணர்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் உணர்கின்ற பொழுது, எல்லாவற்றை பற்றினும் ஒரு தெளிதல் பிறக்கின்ற பொழுது இந்த ஆனந்தமய கோஷம் நம்மில் வெளிப்பட துவங்கும். அப்போ இந்த 4 நிலைகளும் கடந்திருந்தாதான் இந்த மேன்மையான ஆனந்தமய கோஷத்தில் நாம் வாழலாம். அதுக்காக தான் இன்றைக்கி எண்ணற்ற பயிற்சி முறைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. தியானங்கள், யோகங்கள், பல விதத்தில் பக்தி, இப்படி எத்தனையோ விதத்தில் நாம் அந்த ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகின்ற அந்த உயரிய உணர்வோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்ற நுட்பத்தை வளர்த்து கொள்ளுகின்ற பயிற்சி தான் இதெல்லாம். இதைத்தான் பல சித்த பெருமக்களும் யோகியர்களும் ஞானிகளும் அவங்க உணரும்பொழுது அந்த ஆனந்தமான தன்மையை பல கவிகளிலேயும் பாடல்கள்லேயும் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த விதத்தில் வள்ளல் பெருமானார் அவருடைய பாடலில் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க.
அந்த ஆனந்தமய கோஷம் எல்லாவற்றும் விளங்குகின்ற பொழுது, நமக்கு இந்த உலகத்தில் எல்லாம் விளங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பேருணர்வு தான் ஆனந்தமய கோஷம். அது அழகாக வந்து ஒரு பாடலில் அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, திருஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருசிற்றம்பலத்தே, திருகூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க, உலகமெலாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம், மறுவிளங்கு குழல்வல்லி மகிழ்ந்தொருவால் விளங்க, வயக்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவகுழுந்தே அப்படின்னு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றும் விளங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பேருணர்வுலேருந்து, அந்த ஆனந்தமய கோஷத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி இது. அப்போது இந்த உலகத்தில் எல்லாவற்றும் நமக்கு விளங்குகின்ற பொழுது, எல்லாவற்றினுடைய உண்மையான உண்மை நமக்கு புரிகின்ற பொழுது, புரிந்த அந்த உண்மை நம்முள் வெளிப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த உன்னதமான உணர்வு தான் ஆனந்தமய கோஷம். அப்படி அந்த ஆனந்தமய கோஷத்தை வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த மனிதன் என்று சொல்லுகின்ற உயர்ந்த ஜீவனாகவே வந்திருக்கிறோம் அப்படின்ற உண்மையை நாம் உணர்ந்துக்கணும். உணர்ந்துட்டு இன்றைக்கி நாம் அனுபவிக்கிறதுல ஆனந்தமா அப்படின்னு பார்த்தோம்னா நாமளே ஈஸியாக முடிகட்டிடலாம். இதெல்லாம் வந்து தற்காலிகமாக ஆனந்தோன்ற பேரில் நம்ம வேற ஏதோ ஒன்றதை அனுபவிச்சுருக்கிறோம். அப்போ ஆனந்தம் என்பது எப்பொழுதுமே குறையாமல், அல்லல்ல குறையாமல் அழித்து கொண்டே இருக்கின்ற அட்சய பாத்திரம் போல அப்படின்ற உண்மையை உணர்ந்து, அந்த உணர்வில் வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, அந்த ஆராய்ச்சியோடு நாம் வந்து நம்முடைய மனதையும் அறிவையும் உடலையும் எல்லாத்தையும் ஓர்நிலைப்படுத்தி பழகி உணர்கின்ற பொழுது நம்முள்ளும் அந்த எல்லாமல்ல ஆனந்தமய கோஷம் வெளிப்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.